சின்னத்திரை ரசிகர்களின் இஷ்டமான என்டர்டெயின்மெண்ட் ஷோவான குக் வித் கோமாளி இதுவரை 3 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து தற்போது 4வது சீசன் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதில் போட்டியாளர்களுடன் கோமாளிகள் செய்யும் ரகலை பார்ப்போரை வயிறு வலிக்க சிரிக்க வைப்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு என்றே ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இதில் நடுவர்களாக செஃப் தாமு மற்றும் செஃப் வெங்கடேஷ் பட் இருவரும் உள்ளனர். இந்நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் சம்பள விவரம் வெளிவந்துள்ளது. சீசன் 3 கோமாளியாக இருந்து தற்போது குக்காக மாறியிருக்கும் சிவாங்கி ஒரு எபிசோடுக்கு மட்டும் 20,000 சம்பளம் வாங்குகிறார். நடிகர் ராஜ் ஐயப்பனுக்கு ஒரு எபிசோடுக்கு 26,000 சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. அழகாக தமிழ் பேசும் பிரெஞ்சு நடிகை ஆண்ட்ரியா ஒரே ஒரு எபிசோடுக்கு மட்டும் 30,000 சம்பளமாக வாங்குகிறார். பாக்கியலட்சுமி சீரியலில் எழிலாக சின்னத்திரை ரசிகர்களின் மனதை கவர்ந்த விஜய் விஷாலுக்கு 25,000 கொடுக்கப்படுகிறது. நடிகை சிருஷ்டி டாங்கேவுக்கு 35,000 வழங்கப்படுகிறது. 90s கிளாமர் நடிகையாக இடுப்பு மடிப்பை காட்டி இலசுகளை திணறடித்த நடிகை விசித்ரா ஒரு எபிசோடுக்கு மட்டும் 30,000 சம்பளம் வாங்குகிறார். மேலும் 90s கிட்ஸ்களின் கனவு கன்னியாக வளம் வந்த நடிகை ஷெரீனுக்கு ஒரு எபிசோடுக்கு மட்டும் 35,000 சம்பளமாக வழங்கப்படுகிறது. இவர்களை எல்லாம் மிஞ்சும் அளவுக்கு மெட்ராஸ், கதகளி, கபாலி போன்ற படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் மைம் கோபி ஒரு எபிசோடுக்கு 50,000 சம்பளம் வாங்குகிறாராம். இவர்தான் சீசன் 4 நிகழ்ச்சியில் இருக்கும் பிரபலங்களில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.